भीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे दिशया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. इतिपर्यन्तम् वैभाषिकन् सौत्रान्तिकन् யோகாச்சாரன் இந்த மூணு பௌத்த மதங்களையும் கண்டனம் பண்ணிட்டார். இனி மாத்யமிகன் சர்வசூன்யவாதி. இந்த சர்வசூன்யவாதி தான் அவா அவா பட்சத்துல உத்தம பௌத்தன்னு பேரு. ஏன்னா எதுவுமே ஒத்துக்கல. சர்வம் சூன்யம் சுத்தம், எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் தத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சூன்யமா இருக்கணும். அந்த சூன்யமா இருக்கிறது தான் தத்துவம்னுட்டு அவனுடைய பூர்ணமான சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இப்ப கண்டிக்கணும். அவளும் அவளும் சிரமப்பட்டு தான் சாதிக்கிறான் இந்த சித்தாந்தத்தை. அவளும் நிறைய யுக்திகள்லாம் காமிக்கிறா. அந்த யுக்திகள்லாம் பதில் நாம சொல்லணும். அவ என்ன சொல்ற, இது வந்து சுகதர் இருக்கிறே புத்தர், அவருடைய எல்லை எது, மதத்தினுடைய எல்லை எதுனாக்கா சூன்யம்ங்கிற தத்துவத்துல தான் அவருக்கு எல்லையே. முன்னாடி வந்து வைபாஷிகன் சொன்னானே சௌத்ராந்திகன் சொன்னானே அப்படின்னாக்கா இதெல்லாம் அதிகாரி பேதேனே, அதிகாரி பேதேனே தான் இதெல்லாம் சொல்லணும். காரணம் வந்து அவாவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வச்சுட்டு இருப்பா. சோ இதை நான் பாக்குறேனே வஸ்து எல்லாம் நான் பாக்குறேன், அது இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா அப்படியா இருக்கு அதை க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்லணும். அதன் பேர்ல உத்தமம் தான். அது எப்படி வரும், பிரத்யட்சமா பார்க்கச்சே அதுதான் பார்க்கச்சேவே போயிடுச்சே, திருப்பி எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா சரி அது அனுமானமா இருந்துட்டு போட்டோம். இன்னொருத்தவன் தான் இதுவே வேண்டாமே ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியுமே, சரி அப்படின்னா ஞானமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா. கடைசியில சர்வசூன்யவாதிகள் தான் இதெல்லாமே தேவையில்லாதது, எதுவுமே இல்லைன்னு சொன்னாதான் சரியா இருக்கு. அதனால சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி கிரமம் சொன்னாதான் சரியா இருக்கும்னா இதுதான் சரியான என்னுடைய மதம் அப்படின்னு புத்தர் சொல்லிட்டேறான். காரணம் என்னன்னா சிஷ்ய புத்தி, சிஷ்யாருடைய புத்தி எப்படிப்பட்டதோ அதுக்கு அனுகுணமாக இதெல்லாம் சொல்றது. அது அவருடைய அதிகாரி பேதையின நாலு விதமா பிரித்து சொல்லிட்டார். சங்கராச்சாரிய பத்தி சொல்லுவா, பிரம்மசக்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது சித்தாந்தம், இது எப்படியாவது சாதிச்சிடுங்கோ அப்படின்னுட்டா சங்கராச்சார். இவாள்லாம் என்ன பண்ணா, பின்னாடி வந்தவாள்லாம் ஒத்தர் கொத்தர் அடிச்சுட்டா. அபிநவ ரங்கநாத சுவாமின் பிரகாள சுவாமி அந்த மகான் வந்து கூடார சங்கிரகம்ன்ட்டு ஸ்ரீபாஷத்து வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதுல அத்வைத பட்சமே 18 அத்வைத பட்சமும் நோய் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அவளுக்குள்ள ஒத்தர் கொத்தர் பேதம். நம்ம சம்பிரதாயத்துல செங்கலையார் உடகலையார் தான் சொந்த சண்டை இருக்கு, அது கூட திருமண விஷயத்துலதான் இருக்கு, ஒரு 18 விஷயத்துலதான் பேதமே. மற்றபடி வேற ஒண்ணும் நமக்கு அவ்வளவு பேதம் இல்லை. மூல சித்தாந்தத்துல எல்லாம் சரியாதான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அத்வைத பட்சத்துல அப்படி அத மாதிரி சர்வம் சூன்யம் அப்படின்றது தத்துவம், அதை சாதிச்சுக்கோங்கோ அப்படின்னுட்டார் சங்க புத்தர். அதற்கு இத மாதிரி எல்லாரும் விசித்திரமா கல்பிச்சுட்டு ஒருத்தரை கொத்தர அவான் அடிச்சுக்கிறா. அவன் ஒருத்தர கொத்தரமே வந்து சண்டை போட்டுக்கிறான். எல்லா இடத்துலயும் உண்டு கோஷ்டி பூசல்ன்றது, எல்லா இடத்துலயும் உண்டு. இந்த பௌத்தாலு கூட சரி உனக்கு வாதத்துக்கே அருகதை கிடையாது அப்படின்னுட்டு ஒரு பௌத்தன் இன்னொரு பௌத்தனை வைக்கிறான். ஏன்னா உனக்கு சொல்றதுக்கே உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு வைக்கிறான். இந்த மாதிரி இதை வந்து பரமத பொங்க வியாக்கியானத்துல வெள்ளிவிடம் பெரிய சுவாமி அதை சாதிச்சிருக்க. ஆகையினால இந்த மாதிரியாக ஒவ்வொரு தத்துவமும் இருக்கு. இதுல மாத்யமிகன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, விஞ்ஞானம் பாஹ்யார்த்தங்கள் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்றதே தப்பு. ஞானமும் கிடையாது, வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களும் எதுவும் இல்லை. தோன்றதே வெளில தெரியறது நமக்கு ஞானத்துல ஸ்புரிக்கிறது அப்படின்லாம் சொன்னாக்க எல்லாம் பிராந்தி கல்பிதம், எல்லாம் பிராந்தி. சம்ருதி சத்தியம் அப்படிங்கிறாவ உண்மை, அதாவது எல்லாம் மித்யா, எல்லாம் பொய், உண்மையிலேயே வஸ்து எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லாததுதான் தோன்றது அப்படின்னுட்டு பௌத்தால் சொல்ற அந்த மாத்யமிகர். ஏன் அப்படின்னாக்க
ஒண்ணுமே இல்லாத நிலையை அடைதல் அப்படிங்கிறது தான் மோட்சம். மோட்சம்னு எதுவுமே இல்லை, சூன்யமா இருக்கிறது. யார் அடையிறா? கிடையாது. அடையிறவனும் கிடையாது, அடையப்படுவதும் கிடையாது. எல்லாமே ஒண்ணுமே இல்லாம சூன்யமா இருக்கிற துச்சன்ட்டு அதுதான். அது மாதிரி இருக்குமா அப்படின்னாக்கா அவ திருப்பி நம்ம கொடுப்ப. பிரளய தசையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு விடுதலும், நீங்க எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்கோ. இப்போ ஆகாசத்தை பாக்குறோம், சமுத்திரத்தை பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். ஆனா அப்ப ஒண்ணுமே இருக்காதுன்னாக்கா அது எப்படி இருக்கும்னு நீ என்ன சொல்லுவ? சூன்யமா தான் இருக்குவ சொல்லுவது. அந்த மாதிரி அது ஒரு மாதிரி சொல்லணும். அது அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பரமாத்மா சுத்தமா இருக்க, அத மாதிரி ஜீவன்கள்லாம் நிச்சயமா அல்ட ஒட்டின் இருக்கு, அதெல்லாம் நாம சொல்லுவோம். ஆனா அது நீ வெறும் பிரளய தசைன்றதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி அதுக்கு நம்ம எல்லாம் சொல்லிடுவோம் சமாதானம். ஆனா அது அந்த அபாவத்தை அடையிறது தான், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுன்றதுதான் மோட்சமே அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம், புத்தருடைய அபிப்பிராயம் அதுதான். ஏன் அப்படின்னாக்க, நீங்க வந்து இருக்குன்னு சொன்னாக்க அதை சாதிக்கிறதுக்கு நிறைய பிரமாணங்கள் வேணும். ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரமாணங்கள், அதுக்கு ஹேது யுக்தி எல்லாத்தையும் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அது எதுவுமே வேண்டாம். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க எதுவுமே அதுக்கு தேவையில்லை, ஹேத்துவே வேண்டாம். ஹேத்து நிரபேட்சமாக இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் இது. ஏன் அப்படின்னாக்க நீ வந்து சொல்லுங்க, இந்த ஒரு சத்து ஒரு வஸ்து இருக்குது, அதுக்கு ஹேத்து எப்படி நீ சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க. உதாரணம் பாருங்க, ஒரு கடம் இருக்கு. கடம் இருந்ததுன்னாக்க அந்த கடம் வந்து சித்திக்கிறதுக்கு ஒரு ஹேத்து வேணுமாண்ணா? கடம் தான் சொத்தாக இருக்கு. கடம் இருந்துதான் இருக்கு, அது வேற எது ஹேத்து? மண்ணு கடம், மண்ணுடைய நாசம்தான் கட உற்பத்தி. எல்லாரும் ஒத்துக்கிறது ஒரு மிருத்பிண்டமா இருக்குது, மண் கட்டியா இருக்கு. அந்த மண் கட்டியினுடைய நாச நிலை அதுதான் கடம். நம்ம அதை அவஸ்தா பேதம்னு சொல்லிடுவோம். ஆனால் அவன் என்ன சொல்றான்னாக்க, இப்ப இல்லாத ஒரு வஸ்துவில் இருந்துதானே இந்த உற்பத்தி ஆச்சு கடம்ன்றது. அப்பயோ ஹேதுவே இல்லையே. இன்னொன்னு ஒண்ணு சொல்றான் அவன், கடம் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி உற்பத்தி ஆச்சு? தான் இருந்துட்டே உற்பத்தி ஆச்சா, இல்லாதது இருந்து உற்பத்தி ஆச்சா அப்படின்னு நம்ம விகல்பம் பண்ணி கேட்கிறோம். கடை இருந்துட்டே உற்பத்தி ஆகுறதுன்னு சொன்னாக்க அது சரி கிடையாது. ஏன்னா தானா இருக்குது, இருக்குச்சா அது என்ன உற்பத்தி? ஒரு வஸ்து இருக்கிற சமயத்துல அதுக்கு உற்பத்தின்னு ஏன் சொல்லணும்? இருக்கிற வஸ்துவுக்கு உற்பத்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏற்கனவே அது இருக்கு. ஏற்கனவே இருக்கிற வஸ்துவுக்கு உற்பத்தி இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். அதனால அதுவும் இல்லை. இன்னொன்னு, நீ வந்து சப்ப சத்துன்னு ஒரு பதார்த்தம் இருக்கு, இருக்குன்னு ஒரு சொல்ற நீ. சத்து அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இருக்கிற பதார்த்தத்துக்கு ஹேது எது? பாவமா அல்லது அபாவமா? பாவமா அபாவமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இருக்கிற வஸ்துவிலிருந்து ஒரு உற்பத்தின்றது இன்னொரு உற்பத்தி வஸ்து கிடையாதே, தானே தான் இருக்கே. கடன்றது இருக்கு, இருக்குச்சா அதுக்கு திருப்பி அதுக்கு உற்பத்தின்றது என்னது? அது தான் இருக்கிறது தானே உற்பத்தி ஆகுமா? தானே உற்பத்தி ஆகாதே. அது ஏன்னா அதுக்கு சொல்ற ஒரு மண் இருக்கு, அந்த மண் அப்படியே இருக்குது. அந்த மண்ணை வந்து நீங்க பிசைஞ்சி ஜலத்தை சேர்த்து பிசைஞ்சி அதன் பிறகு சக்கரத்து பேர்ல வச்சு சுத்தி விட்டு எல்லாம் பண்ணினாத்தான் ஒரு கடன்றதே உற்பத்தி ஆகிறது. அப்படியானாக அந்த மண்ணினுடைய நாசம் வந்துருக்கு, அது கடரூபமா வந்துருக்குன்னு அர்த்தம். அதனால நீ வந்து மிற்பிண்டம் மண்கட்டியினுடைய நாசத்தினாலதான் உற்பத்தி ஆச்சு. அதனால இருக்கிற வஸ்துவுக்கு பாவமான பதார்த்தத்திலிருந்து உற்பத்தி அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. அப்படி இருந்துருச்சுனாக்க ஏற்கனவே இருக்கிற வஸ்து திருப்பி உற்பத்தி அடைகிறதுன்னு சொன்னாக்க அது தோஷம், அந்த விருத்தம் தான் அது. அதனால அந்த விருத்தமான அம்சத்தை ஏத்துக்க முடியாது. சரி, இல்லாத வஸ்துவில் இருந்துதான் கடம் உற்பத்தி அப்படின்னு சொல்றியா? அதுவும் வராது. ஏன் அப்படின்னாக்கா இல்லாத வஸ்துவிலேன்னு வந்தாக்கா நீ தான் சொல்ற போனவா போனாதீங்கன்னு எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம்.
சமுதாய அதிகரணத்தை. அபாவத்திலிருந்து வருவது அபாவாத்மகமா தான் இருக்க முடியும். இல்லாத வஸ்துவிலிருந்து வந்தாக்கா காரணானுகுணம் காரியம், காரணம் இல்லை அப்ப இல்லைன்னு தானே வரணும். இருக்குன்றது எப்படி வரும்? இருக்குன்றத வராது, இல்லைன்றத வராது. அதனால ரெண்டுமே உனக்கு விரோதமா போயிடுச்சு. அதே மாதிரி தன்னிடமிருந்தே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றியா, இன்னொரு வஸ்துவிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றியா, எத்தனை விகல்பங்கள்? தன்னிடமிருந்தே உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க ஆத்மாசிரய தோஷம்னு பேர். ஆத்மாசிரய தோஷம், ஆத்மாசிரய தோஷம்னாக்க தனக்குத்தானே ஹேதுவா மாறிடுறோம். தனக்குத்தானே ஹேதுன்றது கிடையவே கிடையாது லோகத்துல. தன்கிட்டேந்தே தனக்கு உற்பத்தி வராது இல்லையோ, அதனால ஆத்மாசிரய தோஷம்னு பேர். தானே ஹேது, தானே காரணம், தானே காரியம்னு சொன்னாக்க அது எப்படி வரும்? விருத்தம் தானே. தானே காரணமாகவும் தானே காரியமாகவும் இருக்க முடியாது. அதனால அதுக்கு ஆத்மாசிரய தோஷம் அப்படின்னுட்டு சாஸ்திர வாங்மயத்துல சொல்றோம். ஆகையினால அது சொல்ல முடியாது. சரி, பரதக இன்னொரு வஸ்துவிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க, ஏதோ ஒரு வஸ்து அதுல இருந்து கடம் உற்பத்தி ஆகுதுன்னா ஏன் அந்த கடம் ஒண்டிதான் உற்பத்தி ஆகணும்? அந்த இன்னொரு வஸ்துல இருந்து படம் உற்பத்தி ஆகட்டமே. ஏன்னா வியவஸ்தை என்ன இருக்கு அதுல? வேற வஸ்துவிலிருந்து இந்த கடம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க, அப்ப வேற வஸ்துவிலிருந்து கடம் ஒண்டிதான் உற்பத்தி ஆகணும்னு என்ன நியாமகம்? எல்லா வஸ்துக்களும் உற்பத்தி ஆகட்டமே. எல்லா வஸ்துக்களும் அந்த இல்லாத வஸ்து வேற ஏதோ ஒரு வஸ்து இருக்கோ இல்லையோ அதுல இருந்து உற்பத்தி ஆகட்டமே. ஏன்னா உன் சித்தாந்த நீ பரதக உற்பத்தி, இன்னொரு வஸ்துவிலிருந்து உற்பத்தின்னு சொன்னாக்க அதுக்கு வியவஸ்தை சொல்ல முடியாம போயிடும். அதனால மண்ணிலிருந்து கடம் ஒண்டிதான் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப நேத காரணப்பா காரிய காரணபாவம்னு சொல்றா, நம்ம நையாயிகள்லாம் சொல்றா நேத காரிய காரணபாவம்னு. நேத காரிய காரணபாவம்னாக்க எந்த வஸ்து எந்த வஸ்துவை பண்றதுக்கு சமர்த்தமா இருக்குமோ அந்த வஸ்து தான் உற்பத்தி ஆகும். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கணும், விறகுலேருந்து கட்டையிலிருந்து நெருப்பு வருது, ஏன்னா அந்த வஸ்துவில் அது இருக்கு. இதன் சாங்கிய உதாரணம் காமிக்கிறோம். ஏன்னா இதான் சத்காரியவாதம் அவன் சொல்றான். எள்ளுல நெருப்பு எண்ணெய் இருக்கிறதுனால தான் எள்ளிலேருந்து எண்ணெய் உண்டாச்சு, அதனால காரியம் காரணத்துல இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான் சாங்கியன். நையாயகன் என்ன சொன்னா, அப்படி சொல்ல வேண்டாம், நிகத காரிய காரணமாக ஒத்துக்கலாம். இந்த வஸ்துவுக்கு இதுதான் காரணம், கடத்துக்கு மண்ணு தான் காரணம், படத்துக்கு நூல் தான் காரணம், எண்ணெய்க்கு எள்ளுதான் காரணம், இது நேதகாரி காரணபாவம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னான். இந்த நேதகாரி காரணபாவத்தையே இவன் ஆக்ஷேபிக்கிறான் பௌத்தன். அந்த நேதகாரி காரணபாவமே வராதே ஏன் அப்படின்னாக்கா, நீ வந்து சத்காரியவாதமோ அசத்காரியவாதமோ எதை சொன்னாலும் சரி, முன்னாடி இருந்த வஸ்துவிலிருந்து அடுத்த வஸ்து உண்டாகிறதுன்னு தான் நீ சொல்ல குழப்பம். அப்படி சொன்னேயானாக்க அப்போ நேதகாரி காரணபாவம் எப்படி வரும்? ஏன்னா முன்னாடி ஏதோ ஒரு வஸ்துதான் இருக்கு, அது எந்த வஸ்து அப்படின்றது நியாமக்கம் என்ன? மண்ணிலிருந்து தான் கடம் வரும் அப்படின்னு நம்ம லோகத்துல பிரத்யட்சமா பார்க்கிறோம் இருக்கிறோம். அது எல்லாமே பிராந்தி, எல்லாமே பிரமையினால அஞ்ஞானத்தினால வருது அப்படின்றது. இல்லாத விஷயத்தை நீ கற்பிக்க கூடாது. நேதகாரி காரணபாவத்தையும் அவன் ஒத்துக்கல, ஏன்னா அது இல்லவே இல்லையே. வஸ்து வஸ்து இருந்தாதான நேதகாரி காரணபாவம் சொல்ல முடியும், அதனால இதுவே பண்ண முடியாது. சரி, அதே மாதிரி இதே திருப்பி அதே மேல மேல கேக்குற வந்து உற்பத்தி இல்லையோ இல்லையோ, நாங்க இப்ப சொன்னதுனால என்ன அவன் மாத்தியமிகன் சொல்றான், வஸ்துக்கு உற்பத்திங்கிறதே கிடையாது. உற்பத்தியே இல்லைன்னா நாசம் எங்க இருக்கும்? ஏன்னா வஸ்துவே இல்லை. இல்லாத வஸ்துவுக்கு ஒரு உற்பத்தியை கல்பிச்சு அந்த உற்பத்தி ஆனவன்னா அதுக்கு நாசத்தை நாசத்தையும் கல்பிக்கணும். நீங்க உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லை, வஸ்துவே இல்லை, அதனால சூன்யமேவ சத்தம். ஏன்னா உங்களால நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற, ஏன்னா சத்து அப்படின்னு சொல்ல முடியாது, அசத்து அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, நீங்க சத்து அப்படின்னாக்க வஸ்து இருக்குன்னு அர்த்தம். அது இப்ப சொன்ன மொழியோ கடம் இருக்கு, இருக்கிற கடத்துக்கு உற்பத்தி எதுக்கு சொல்லணும்னா கேட்டார். அசத்து அப்படின்னாக்க முயல் கொம்பு இருக்கு, சசவிஷானம், முயல் கொம்பு வந்து அசத்து, அதுக்கு உற்பத்தி நீ சொல்றேன்னு சொன்னாக்க எப்படி வரும்?
அதுவும் வராதே. ஏன்னா இல்லாத ஒரு முயல் கொம்பு அது அசத்து, அசத்தல்பமா இருக்கு. அதை வந்து நீ உற்பத்தி ஆகும் சொல்ல போறியா? அதனால இருக்கிற வஸ்துவுக்கு உற்பத்தி இருக்காது, இல்லாத வஸ்து உற்பத்தியே ஆகாது. அதனால ரெண்டு பட்சத்திலையும் உனக்கு வந்து உற்பத்தியே வரவே வராது. அதனால சத்து அசத்து இந்த மாதிரி விகல்பமும் உன்னால பண்ண முடியாது. ஆனா லோகத்துல இருக்கே, இதோ குழந்தை பிறந்ததுன்றோம், குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்றோம், உத்கிருஷ்டமா இருக்கான்றோம், ரொம்ப வயசான உடனே அவனுக்கு தேக வியோகம் வருதுன்னு சொல்றோம், உற்பத்தி விநாசம் இருக்கிறது இல்லாம இருக்கிறது அப்படின்லாம் சொல்றவன் அப்படின்னாக்க அதெல்லாம் பிரமையினால கற்பிக்கப்பட்டது. உண்மை இல்லாத வஸ்துவுக்கு நீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கின்றோம். இத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவருடைய அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லை. இந்த உடம்போ இந்த லௌகிக விஷயங்கள்லயோ ஈடுபாடு வரக்கூடாது. இல்லாத வஸ்துவில எதுக்கு ஈடுபாடு? அந்த வைராக்கியம் வரணுமா? அதுக்கு எம்பெருமானாரோ சூத்திரகார திருவள்ளுமோ அது கிடையாது. எல்லா வஸ்துவும் இருக்கு, எல்லாம் எம்பெருமானுடைய விபூதிகள். இந்த விபூதிகளை அனுபவிக்கணும். எல்லாம் எம்பெருமானும் சேர்ந்ததா அனுபவிச்சாக்க ஆனந்தமா இருக்குது. இப்பதான் சேவிச்சுட்டு வந்தோம் வரதனை, பவித்ரோத்சவம் புறப்பாடாச்சு, அற்புதமா நடந்து கொண்டு இருக்கார். அதே புஷ்பங்கள் நம்மாவது குழந்தைகளோ கிரகணியோ புஷ்பம் வச்சிருந்தா அழகா தான் இருக்கு, ஆனா பெருமாள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏற்றமே அற்புதமா இருக்குது. அது பகவத் விபூதியா பார்க்கச்சு ஆனந்தமா இருக்கு. வேத கோஷ்டி எத்தனையோ ஆத்துலாம் வேதம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஆனால் அந்த தேவபெருமான் சொன்னதுல வேத கோஷ்டி வரைச்ச அதுக்கு தனி சோபை. ஒரே வேதம் தான், இந்த வேத கோஷ்டிக்கார வெளியூர்ல போனா கூட அது சோபிக்கிறது இல்லை. இந்த தேவப்பெருமாளுக்கு அவ பண்ற அளவுகளுக்கு எங்க தெரியும்? அதை கேட்கத்த அங்கேயே இருக்கணும் போல இருக்கு. பகவத் விபூதியா பார்க்கணும்னு நாம சொல்லி அந்த அனுபூதி நமக்கு, அவளும் அதை ஒத்துக்கவே இல்லை. மாத்தியிருக்கார் இந்த மாதிரி வைராக்கியம் வரத்துக்கோசம் இருக்கிற வஸ்துகள் எல்லாத்தையும் அழிச்சுடு, எல்லாம் சூன்யன்ற அளவுக்கு அவ போராது. அதனால சூன்யம்தான் தத்துவம் அப்படின்னு இந்த மாத்தியமிக சூன்யவாதி சர்வசூன்யவாதியான பௌத்தன் ஆக்ஷேபிக்கணும். அத கண்டனம் பண்ற சர்வதா நுபபத்தே அப்படின்ற சூத்திரத்தினால, சர்வதா சர்வாத்மனா எந்த விதத்தினாலையும் சொல்ல முடியாது, உன்னால பொருத்தமா பேசவே முடியாது. அனுபவத்தி இத்தனை தோஷங்கள் இதுல இருக்கு. ஏன் அப்படின்னாக்க நீ நாங்க இப்ப திருப்பி கேட்கிறோம், சத்துன்னு சொல்றியா அசத்துன்னு சொல்றியா, இல்ல சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்றியா, அல்லது அனுபயம் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அது ரெண்டுத்துக்கும் லட்சணமா இருக்குன்னு சொல்றியா, இப்படி நாலு விதமா நாம கேட்கிறோம். அந்த மாதிரி துச்சத்துவம் உன்னால சொல்ல முடியாது. சத்தா இருந்தாக்க அதுக்கு பாதம் வராது. பாதம் வந்தாக்கு வந்ததுன்னாக்க அது அசத்தாதான். நீ எந்த மாதிரி சொல்ல போற இப்போ? உன் சித்தாந்தத்துல சொல்ல முடியாது. ஏன்னாக்கா ஒரு வஸ்து இருக்குது, இப்ப கடம் இருக்கு, கடம் இருக்கச்சே கடக அஸ்தி அப்படின்னு பிரயோகம் பண்றோம். அந்த கடம் இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடுது, அப்ப கடோ நாஸ்தி அப்படின்னு சொல்றோம். அந்த கடமே கீழே விழுந்து உடஞ்சு போயிடுறது, அப்ப கடோ நஷ்டஹ அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன எடுத்து வியவகாரம் எப்படி இருக்கு? கடம் இங்கு இருக்கும் பொழுது அஸ்தி, இங்கே இருந்து அனண்டா போயிடுச்சுன்னா நாஸ்தி, உடஞ்சு போயிடுச்சுனாக்க நஷ்டஹ அப்படின்னுட்டு பிரயோகம் பண்றோம். அடுத்தது நீ நஷ்டஹான்னு சொன்னா கூட சரி, அந்த கடத்தினுடைய சேஷம் இருக்கா இல்லையா? அது ஓடா இருக்கு, பானை ஓடு பானை சல்லி அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் பாக்குறோமோ இல்லையோ? அப்ப கடகா நஷ்டஹானா என்ன அர்த்தம்? கடத்தினுடைய உருவம் போயிடுச்சு அவ்வளவுதான். அந்த வஸ்து அப்படியே தானே இருக்கு. ஏன்னா இத்தனை வாட்டி பார்த்திருக்கோம் அவஸ்தாந்தராபத்திரேவிகி காரியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை அடையிறது அதுதானே காரியம். அந்த காரியமானது இங்க ஸ்பஷ்டமா இருக்கு, அது இருக்கு. அதனால இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால நிலைகள் தான் மாறுகிறது. இந்த நிலைகள் மாறுறதுனால இதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீ இன்னும் கேட்ட
அசத்திலிருந்து சத்து உற்பத்தி ஆகாதே ஆகிறதே. இவன் மிருத்துன்றது ஓம் சித்தாந்த பிரகாரம் அசத்து தான், அதிலிருந்து கடம் உற்பத்தி ஆறுதே அதை பார்த்து தானே இருக்கும் நிலை வருதுன்னு அர்த்தம். மண் இருந்தது, மண்ணினுடைய வேறு நிலை அது கடமா எடுத்து, அதனால மிருத்வாவஸ்தையிலிருந்து கடத்வாவஸ்தைக்கு வருது இது, அதை நாம பார்த்து தானே இருக்கோம். அதனால இது இல்லைன்னு எப்படி சொல்லணும், சொல்ல முடியும் உங்களால? அதனால அவஸ்தா விசேஷம்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த அவஸ்தா விசேஷங்களை கொண்டே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுச்ச, நீ சர்வசூன்யன் கற்பிக்க வேண்டியது என்ன இருக்கு, அது தேவையே இல்லை. இன்னொன்னு, நீ வந்து ஒரு வஸ்துவ நீ எதுவுமே இல்லைன்னு சொல்றியோ, இவ ஒரு கேள்வி கேட்கிறா, இந்த ஒரு வஸ்து இல்லை சர்வம் சூன்யம் நீ சொல்ற, சர்வம் சூன்யம் சொல்றதுக்கு நீ ஒரு பிரமாணம் சொல்லணும், இந்த பிரமாணத்தினால இந்த யுக்தியினால இந்த வஸ்து இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். அந்த பிரமாணம் யுக்தி சொன்னியே அது இருக்கா இல்லையா? அது இருக்குன்னு சொன்னாக்க சர்வம் சூன்யோன்றது போயிடும் சித்தாந்தத்தை. பிரமாணம் இருக்கோ இல்லையோ, பிரமாணமே இல்லைன்னு சொன்னாக்க பிரமாணம் இல்லாம எப்படி உன்னால சாதிக்க முடியும் சர்வம் சூன்யம்னுட்டு? பிரமாணம் இருந்துருச்சுனாக்க சர்வசூன்யத்தும் போயிடும். பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னானாக்க அப்ப சர்வசூன்யத்தையுமே சித்திக்காதே. இல்லாத விஷயத்தை எப்படி, இல்லாத பிரமாணத்தினால உன்னால எப்படி சாதிக்க முடியும்? அதனால இதுவும் முடியாது அதுவும் முடியாது. அதனால உன் சித்தாந்தத்தை அது சரியாவே வராதே. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றவர், கடம் தன்னை உத்தேசி கடத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா கடம் சத்தா இருக்கு. பாத்துக்கோங்க என்ன யுக்தி, கடம் பாஷகாரருடைய யுக்தி, தேசியனுடைய யுக்தி, கடம் ஆனது சுவாபேட்சையா தன்னை வச்சு தன்னை வச்சுன்னு பாக்குறது கடம், அதை பார்க்கச்சு அது சத்து. அதே கபாலத்தை வச்சுன்னு பாக்குற சமயத்துல கடமானது அசத்து. கபாலம் கபாலம் இருக்கச்ச கடம் இல்லை, அதனால கடமானது அசத்து அப்படின்னு. கடமே இருக்கிற சமயத்துல கடம் சத்தா இருக்கு, தன்னை வச்சுட்டு பாக்குற சமயத்துல கடம் சத்தா இருக்கு. அதே அந்த கடம் நஷ்டமா எடுத்து உடஞ்சி போயிடுத்து, அப்போ அந்த சல்லி ஓடு இருக்கு பானை ஓடு, அந்த பானை ஓட பார்த்தோம்னாக்க அதை வச்சுட்டு பார்த்தாக்க அப்ப கடம் அசத்து. அப்ப சத்தமும் சித்திச்சுட்டு அசத்தமும் சித்திச்சு. அது நாங்க என்ன சொல்ல போறோம், ஏற்கனவே சொல்றோம், ஒரு கடம் இருக்குன்னாக்க கடத்தினுடைய பிராகபாவம் முன்னாடி இருக்கிற அபாவம் அது மண்ணு, கடத்தினுடைய பிரத்வம்சம் அப்படின்னாக்க கபாலம் தான். இதான் கடத்தினுடைய மின் நிலை அது மண்ணா இருக்கு, பின்னிலை கபாலமா இருக்கு. கபாலத்தினுடைய பின்னிலை கபாலிகையா மாறுறது, கபாலிகையினுடைய பின்னிலை அப்படிங்கிற துவம்சம்ன்றது மண்ணா மாறுறது. இது மாறிண்டே வருது. இதெல்லாம் கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகையில சுவாமி நிறைய இரண்டாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ணிருக்க. ஆகையினால எத்தனையோ கிரமங்கள் இருக்கு. அதனால ஒரு சத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இருக்கிறது நம்ம பார்க்கிற வஸ்து எல்லாமே சத்து தான், அல்லது எல்லாமே அசத்து தான். எல்லாமே சத்து எல்லாமே அசத்து, அல்லது சத்தம் அசத்தம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சத்து அப்படின்னு சொன்னாக்க நீங்க எந்த நிலையில பார்த்தாலும் கடம் இருக்கு. அத இந்த அன்னைக்கே ஞாபகம், ஆழ்வார் வந்து உளநனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளநனல் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளநன இளநன இவை குணமுடமையில் உளநிலு தகமையோடு ஒழிவிலன் பறந்தே அப்படின்னு சாதிச்சிருக்க முதல் பத்துல, முதல் பத்துல முதல் பதிகத்துல. அதுல இந்த பாசுரத்தை தான் பரமத பங்கத்துல சுவாமி தேசிகன் உதாரிச்சிருக்கார். இந்த மாத்தியமிக கண்டனத்தை மாத்தியமிக கண்டனம் வரைச்சே இந்த பாசத்தை தான் இது பண்ற. உளன் அப்படின்னா சத்து, அலன் அப்படின்னாக்கா அசத்து. நீங்க உளன் சொன்னாக்கோ இங்க பாக்குறமே இது அத்தனையும் அவனுடைய ரூபம், அலன் அப்படின்னு சொன்னாக்க எதை எதை நம்ம பார்க்கலையோ அதெல்லாம் அவனுடைய ரூபமா இருக்கு. அதனால் நீங்க உளனனை இளனனை இவை குணமுடமையில் உளன், நீங்க இருந்தாலும் இருக்கான்னு சொன்னாலும் இருக்கான் தான், இல்லைன்னா கூட சாகாரமாகவோ அல்லது நிராகாரமாகவோ அவன் இருக்கிறான்
அப்படின்னா முடியறது. அதனால மாத்தவிகன் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படின்னா எவர்மானாரோ சத்தும் இருக்கு அசத்தும் இருக்கு சதசத்தும் இருக்கு அனுபயமும் இருக்கு. இதுதான் அனுபயம்ன்றது. சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு சொல்றது. இந்த மாத்தமிக பட்சத்தை புரிஞ்சுக்கிறதும் சிரமம், அதுக்கு சமாதானம் சொல்றதும் கொஞ்சம் சிரமம். கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா ரெண்டு வாட்டி கேட்டாக்கா ஸ்பஷ்டமா ஆயிடும். அதனால அவன் என்ன சொன்னான், சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சத்திலிருந்து அசத்துங்கிறது உற்பத்தி ஆகாது, அல்லது அசத்திலிருந்து சத்துங்கிறது உற்பத்தி ஆகாது, ஆகையினால எல்லாமே சூன்யம்ன்றதுதான் சரின்னு அவன் சொன்னான். அதுக்கு சூத்திரகாரர், நீ எந்த விதத்திலையும் உன்னால சாதிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா இத மாதிரி இருக்கு ஸ்திதி, எல்லாமே சத்தா இருக்கு எல்லாமே அசத்தா இருக்கு எல்லாமே சதசது உபயமா இருக்கு அல்லது எல்லாம் அனுபயமா இருக்கு, எப்படி சொன்னாலும் இது சித்திக்கும். ஆகையினால நீ சூன்ய தத்துவம் நீ சொல்ற பாரு, அந்த தத்துவம் சூன்ய தத்துவம்ன்றதே இங்க வரவே வராது அப்படின்றத இந்த பௌத்த கண்டன அதிகரணத்தினால இது சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம், வேதாந்த தேவ ஸ்ரீசூக்தியை சேவிச்சாக்கா இது அசமாகும். அதை இப்ப பார்க்கலாம், ஒரு நிமிஷம் புத்தகம். சர்வதா அனுபபத்தேஸ்தே மாத்யமிகோக்த சர்வசூன்யவாதஹ சம்பவதி நேதி சம்சய. மாத்யமிக பௌத்தன் சொல்லக்கூடிய சர்வசூன்யவாதம், எல்லாமே சூன்யம்னு சொல்றானே, அந்த வாதமானது சம்பவிக்குமா? சம்பவிக்க அப்படிங்கிறது பொறுப்பு. ஏன் அப்படின்னா விஞ்ஞானம் கடாதயஸ்ட சர்வே பாவாக ந சந்தி. ஒரு ஞானம் இருக்குன்னு சொன்னையே அதுவும் இல்லை. அதே மாதிரி இதோ வஸ்துக்கள் இருக்குன்னு சொன்னா வைபாஷிகனும் சோத்ராந்திகனும் யோகாச்சாரனும் அவைகளும் இல்லை, எதுவுமே நசந்தி. குதக ஏன் அப்படின்னா உற்பத்தி அனுரூபனார் கடாதி பாவானா. இந்த இருக்கிற வஸ்துக்களுக்கு உற்பத்தியே உன்னால சாதிக்க முடியாது, உற்பத்தியே உன்னால சாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பாவாத்தாவது உற்பத்தி ந சம்பவதி, இருக்கிற வஸ்துவிலிருந்து உற்பத்தி வருது கடாதிகளுக்கு அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது, சம்பவிக்காது. ஏன்னா நகி கடாதிகி உற்பத்தியமான அசம்மிருதி தேன மிருப்பிண்டாதினா உற்பத்தியதே. ஒரு மண்ணுடைய நாசம் இருக்கு பாருங்க, அதிலிருந்துதான் ஒரு மண்ணுன்றது ஒரு மாதிரி இருக்கு, அதை எடுத்து அது சாதாரணமா மண் இருக்கு, அந்த மண்ணை எடுத்து ஜலத்தை கொட்டி திட்டமான இதுல பிசைஞ்சு எல்லாம் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணினாக்கா என்ன ஆகுது, மண்ணுடைய மண்ணுங்கிறது நஷ்டமாயிடுறது, அபாவத்திலிருந்துதான் உற்பத்தி வருதுன்னு நீ சொல்லணும். ஏன்னா அது சமிருதிதம், சமிருதிதம்னாக்க நல்லா பிரசஞ்சு கசிஞ்சு இது பண்ற சித்தம் பண்றது, அது நாசம் மாதிரி மண்ணுக்கு, அதாவது உருக்குழஞ்சு போயிடுது. மண்ணு என்ன மாதிரி இருந்ததோ அது அதனுடைய ரூபம் போயிடுச்சு, இது வேற மாதிரி ஒரு ரூபம் வருது. அதனால அசமிருதி தேன மிருப்பிண்டாதினா, இந்த மாதிரி உருக்குழைந்த வேறு ஒரு ரூபத்தை அடைஞ்ச அந்த மண்ணு கசிஞ்சு கசிஞ்சு இருக்கிறது, அத மாதிரி இல்லாம இந்த கடாதிகளுடைய உற்பத்தியானது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஏன்னா நாசத்திலிருந்துதான் சத்து வருதுன்னு அவன் சொல்றாங்க. சரி அபாவத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, நீ சொல்றியோ இல்ல இப்போ நாசத்திலிருந்து அதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நாப்பி அபாவாத். ஏன்னா பஸ்டாத்து அபாவாத்து உற்பத்தியமான கடாதிகி அபாவாத்மக ஏவ சாத். அதனாலே ஒரு பாவத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னோம். அபாவத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க அபாவத்திலிருந்து உற்பத்தி ஆகுது அபாவமாத்தான் இருக்கும். ஏன்னா சுச்சம் காரணம் காரணானுகுணம் காரியம்,
காரணம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமா தான காரியம் இருக்கணும். அது எல்லா சித்தாந்தங்களும் ஒத்துருக்காங்க. இப்ப அபாவமா இருந்ததுன்னா அதுவும் அபாவம் தான், அபாவமான சூன்யம் நடத்தும். அப்ப கடாதிகள் உற்பத்தியே கிடையாது, வஸ்துவே இல்லை. வஸ்துவே இல்லைன்றதுனால இது இந்த சர்வசூன்யத்தனையவே யுக்தி மாதிரி எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொல்றது இருக்குதே அதுதான் சரியானது, இதுதான் சித்தாந்தம். அதனால புத்தருடைய அவருடைய தத்துவத்தினுடைய எல்லை எது அப்படின்னாக்கா சர்வசூன்யத்துவம், எதுவுமே இல்லைன்னு சொல்றதுதான் அப்படின்ட்டு பௌத்தன் வந்து சொல்றான். இந்த மாத்தியமிக பௌத்தன் சர்வசூன்யவாதி. அதற்கு சமாதானம், ராத்தாந்தஸ்து லோகே பாவாபாவசத்தையோஹோ தத் புத்தியோஸ்த பிரமாணேன உபலப்யமானஸ்தேவ வஸ்துனா அவஸ்தா விசேஷ ஏவ பாவரூபா. லோகத்துல வந்து இது இருக்கு, இருக்கிற வஸ்து, இது இல்லாத வஸ்து, இல்லாதது, இது இருக்கிறது அப்படின்னு பிரயோகம் இருக்கு. லோகத்துல இருக்கு, கடகா அஸ்தின்னு இருக்கு, கடகா நாஸ்தின்னு இருக்கு. அந்த மாதிரி கடகா அஸ்தி அப்படிங்கிற ஞானமும் இருக்கு, கடகா நாஸ்தி அப்படிங்கிற ஞானமும் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு விதமான ஞானமும் லோகத்துல இருக்கு, கடவஸ்தின்னு இருக்கு, கடவ நாஸ்தின்னு இருக்கு. அதனால லோகே பாவ அபாவ சப்த யோகம், லோகத்துல பாவ சப்தம் இருக்கு, அபாவ சப்தம் இருக்கு. அந்த மாதிரி தத் புத்தியோஸ்த பாவ விஷயகமான புத்தி, அபாவ விஷயகமான புத்தி, இதுவும் இருக்கு லோகத்துல. அது பிரமாணேன உபலப்யமானஸ்தீவ வஸ்துனா, பிரத்யக்ஷமா அதை நான் பார்க்கிறேன், அத்திர கடகா அஸ்தி அப்படின்னு நான் பார்த்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடம் இல்லை, அத்திர கடகா நாஸ்தி அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. இது பிரமாணத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படுகிறது. பிரமாணேன உபலப்யமான தேவ, பிரமாணத்தினால அறிந்து கொள்ளப்படக்கூடியது, அடையக்கூடியது வஸ்துனா அவஸ்தா விசேஷ ஏவ பாவரூபோ விஷய. அவஸ்தா விசேஷம் தான், ஒரு நிலையினுடைய விசேஷம்தான். அந்த நிலைதான் இத மாதிரி இருக்கு, பாவரூப விஷய, பாவரூபத்தை அடைகிறது அப்படின்னுட்டு அர்த்தம். இதுக்கு உதாரணம் சொன்னா சுலபமா புரியும். ஒரு ஆச்சாரியர் பாடம் சொல்ற, இப்போ ரெண்டு சிஷ்யால் உட்கார்ந்துட்டு இருக்க, ரெண்டு சிஷ்யால ஒருத்தன் அனாயாசமா புரிஞ்சுக்கிறான், இன்னொருத்தன் ஜடம் மாதிரி இப்படியான உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த ஆச்சாரியர் சொன்ன ஞானம் ஒத்தனுக்கு நல்லா பிடிபட்டிருக்கு, இன்னொருத்தனுக்கு பிடிபடவே இல்லை. இப்ப அவனுக்கு பிடிபடலைன்றதுனால ஞானமே இல்லைன்னு சொல்லுவியா, அல்லது இவனுக்கு பிடிபட்டதுனால ஞானம் இருக்குன்னு சொல்லுவியா? ஞானம் இருக்கு, ஞானம் இல்லை. ஆச்சாரியருடைய ஞானமானது இவனுக்கு ஞானம் இருக்குன்ற நிலைக்கு வந்தது ஒத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கோ அவனுக்கு அது பிடிபடாததுனால அவனுக்கு ஞானம் இல்லை, அவ்வளவு அவனுக்கு இல்லை, அவனுக்கு இல்லை. அதுக்கோசரம் சர்வாத்மனா வஸ்துவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிலைகள் தானே எல்லாம் நிலைகள். நம்ம நிறைய வருத்தம் சொல்லியிருக்கோம், இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் எதிரதி ஞானத்துவன் ஆதரித்தா. நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ, என்னென்ன கோச்சுக்கு, எல்லாமே ஞானத்தினுடைய நிலைகள் தான். இச்சா ஆசை துவேஷம் பிரயத்னம் கோபம் பொறாமை ஆசை சந்தோஷம் எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு விசாசம்தான், ஞானத்தினுடைய நிலைகள் தான் அதெல்லாம். அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே இருக்கு. ஞானத்துக்கே அப்படின்னு வஸ்துவுக்கே வராது. வஸ்துங்கிறது மண்ணா இருந்தது, கடமா இருந்தது, கபாலமா மாறுது, கபாலிக்கையா மாறுது, திருப்பி மண்ணா மாறிடும். இது லோகத்துல இருக்கே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அவஸ்தா விஜயடையே பாவரூப்போ விஷயக. அதனால வர்த்தமானதையா உபலப்யமான அவஸ்தா விசேஷ பாவ புத்தி விஷயம். ஸோ கடம் இருக்கு அப்படின்னு வர்த்தமானம், இருக்கிறதாக இருப்பதாக எது அடையப்படுகிறதோ அது இந்த பாவரூபமான ஞானம், பாவரூப ஞான விஷயம். அதே தத் விரோதி அவஸ்தா விசேஷா, கடம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கடத்தினுடைய வேறு நிலை வந்துருச்சு. இப்போ அது என்னது? கபாலமா மாறிடுச்சு,
அதை நம்ம பார்க்கறத கடவு நாஸ்தி கபாலோஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். கடம் போயிடுத்து ஆனால் அதனுடைய மிச்சம் இருக்கு, அது கபாலமா இருக்கு. அதனால கபால நிலையா பார்த்தோம்னாக்க அப்ப அஸ்தின்னு ஞானம் வருது. கபாலமா பார்க்காம கடகா நஷ்டகான்னு பார்த்தோம்னாக்க கடம் இல்லை அப்படின்னு தோன்றது. அதனால அபாவ விஷயக புத்தியோ ஞானமோ அல்லது பாவ விஷயக புத்தியோ வஸ்து இருக்கிறதாக கிரகிச்சாக்க அது இருக்கு அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னு கிரகிச்சாக்க அது இல்லைன்னு அர்த்தம். அபாவ புத்தி விஷய அத்தகித்து அபிப்ரேதம் சுச்சத்துவம் சித்தியதி. நிலைகள்னாலேயே சத்துவம் அசத்துவம் சதசத்துவம் அனுபயாத்மகத்துவம் இது எல்லாமே சித்திச்சுடுறதே. அப்படி சித்திக்கிட்டு நான் குதஸ்திதபி எந்த ஒரு வழியினாலேயும் அபிப்ரேதம் சுச்சத்துவம் நீ ஒத்துக்கிற சுச்சத்துவம்ன்றது சர்வசூன்யத்துன்றது ந சித்தியதி, சித்திக்கவே சித்திக்காது அப்படின்னு சாதிக்கிறார். சூத்ரார்த்தஸ்து சூத்ரார்த்தம் சாதிக்கிறார். சர்வதா அனுபவத்தே சர்வசூன்யவாதி சர்வம் சதிதி பிரதிஜாய சுவாபிப்ரேதம் சாதிதி. எப்படி கேட்கிறாரு பாருங்க பாஷகர், நீ எல்லாமே சத்துன்னு சொல்லிட்டு உன்னுடைய அபிப்பிராயத்தை சாதிக்கிறியா இல்ல அசத்துன்னு பிரதிக்கப்படுன்னு சொல்றியா அல்லது வேற ஒரு பிரகாரம் சொல்லாது எதுவுமே சித்திக்காது. நீ சத்துன்னு சொல்லிட்டு நீ சொல்ற சர்வசூன்யவாதம் சொன்னியோ சர்வசூன்யத்துவம் சத்தா இருக்கா இல்லையா? சர்வசூன்யத்துவம் சத்துன்னு சொன்னியானாக்க அப்போ சர்வசூன்யத்துவம் போயிடும். அந்த சூன்யத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கே அது இருக்குன்னு எடுத்தே அதுக்கு நீ என்ன சொல்வே? அதே மாதிரி அதுக்கு பிரமாணமும் அதே மாதிரிதான், பிரமாணம் இருக்கா இல்லையா அது ஏற்கனவே சொன்னாது. அல்லது அசத்துன்னு நான் சாதிக்கிறேன், சர்வசூன்யத்துன்றது அசத்து அப்படின்னாக்கா அப்ப சூன்யத்துவமே இல்லைன்னு, சூன்யத்துவம் அசத்தாக இருக்கிறதுனாக்கா அப்ப சூன்யத்துவம் போயெடுத்ததுனாக்கா அசத்துன்னா இல்லைன்னா என்ன அர்த்தம்? வஸ்து இருக்குன்னு சிந்திச்சுடும். நீ சர்வசூன்யத்துவம் அசத்துன்னு சொன்னியானாக்க அப்ப சூன்யத்துவம் போயிடும். ஏன்னா அந்த சூன்யத்துவம் இருக்கோ இல்லையோ அதனால சத்பதார்த்தம் இருக்குன்னு அர்த்தம். சூன்யத்துவம் அசத்துன்னு நான் சாதிக்கிறேன்னு சொன்னியானாக்க அப்போ சூன்யத்துவம் அசத்து, அப்போ இருக்கிறதுன்றது தான் சத்து அப்படின்னு ஆயிடும். அதனால பாக்கிய வஸ்து எல்லாமே இருக்குன்னு ஆயிடுமே. அதனால உத அசதி பிரதிஜாய அத பிரகாராந்தரேனே, வேற ஏதாவது பிரகாரம் இருக்கா? சத்து அசத்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்க சர்வதாபி அதுவும் வராது. ஏற்கனவே பார்த்தோம் கடம் தன்னை வச்சிருந்து பார்க்கறது அது சத்தா இருக்கு. கடம் இருக்கிறதே கபாலம் இல்லையோ இல்லையோ அப்ப கபாலம் அசத்தாயிடுறது. கபாலம் இருக்கிறதே கபாலம் தான் சத்தா இருக்குது அப்ப கடம் இல்லை அதனால அது கடம் அசத்தாயிடுறது. இது உபயாத்மகமா இருக்கு. அதனால நாங்க சொல்றது நிலைகளை வச்சுண்டு நீ நிலைகளை ஒத்துக்கல எதுவுமே இல்லைன்ற. ஆனா அது எதுவுமே இல்லைங்கிறது இருக்கா இல்லையா? அது இருந்துருச்சுன்னா சத்தம் வந்துடும், அப்ப சூன்யத்துவம் போயிடும். சூன்யம் அசத்துன்னு சொன்னியானாக்க அப்பவும் சூன்யம் போயிடும், சத்துன்றது தான் இருக்கும். அதனால நீ எப்படி சொன்னாலும் உன் சித்தாந்தம் எடுபடாது. சர்வதாபி சர்வசூன்யத்துவ அனுபவத்தேகே, சர்வசூன்யத்துவன்றது சர்வாத்தன அனுபவத்தி தான் அது. அது சுவாபிமத அசித்தி. அந்த காலத்துல துக்ளக்சோ ஒரு இது போட்டுருந்தான். இவா இது இந்த விமானத்துல அந்த காலத்துல கருணாநிதியை பிரயாசம் பண்றதுல விமானத்துல இது இல்லை, தமிழ்ல போட்டுல வழி இறங்கும் வழி அப்படின்னு போடலையா, ஹிந்தியில தான் போட்டுருந்தான், இங்கிலீஷ்லயும் கிடையாது. எவனோ என்ன பண்ணானா திமுக காரன் போய் அதை அழிச்சுட்டான், ஹிந்தியை அழிச்சிடுறோம் அப்படின்ட்டு அந்த ஹிந்தியில தான் போட்டிருக்கு இறங்குற வழின்னுட்டு அத்தை அழிச்சுட்டானா. அழிச்சிட்ட உடனே இவன் கருணாநிதி பேசுறத கிண்டல் பண்றான். சோ என்ன அப்படின்னா நம்மளுடைய உடன்பிறப்புகள் அதை அழிச்சுட்டா அதனால வழியே தெரியாம இவ அல்லாடி போய் நின்றுட்டு இருந்தா அப்படின்னுட்டு. வழிதான் கதவு திறந்திருக்கே, கதவு திறந்திருக்குது ஆனால் அதை அழிச்சுட்டானா அதனால வழி தெரியல அப்படின்ட்டு சோ வந்து கிண்டல் பண்ணி எழுதிருந்தார். அது எதுக்கு சொல்ல வரோம்னா
இவன் எல்லா வஸ்துவும் நேர பார்த்துட்டு இருக்கோம், நேர பார்க்கச்ச அதுக்கு உற்பத்தியும் இருக்கு நாசமும் இருக்கு விவகாரமும் இருக்கு எல்லாம். அதுக்கு நம்ம உபபத்தி சொல்லணும், அந்த உபபத்திய போய் பிராந்தி பரிகல்பிதம் பரிகல்பிதம் சொல்லி எதுவுமே இல்லை சூன்யந்தான் தத்துவம் அப்படின்னு சொன்னாக்க சர்வசூன்யத்துவம் அப்படிங்கிறது சித்திக்கவே சித்திக்காது, சித்திக்கவே சித்திக்காது. அதனால சர்வசூன்யவாதமானது இந்த மாத்யவிகன் சொல்றது வராது. இப்படி பாஹ்ய பிரத்யக்ஷவாதி, பாஹ்ய வஸ்து பிரத்யக்ஷவாதியான விபாஷிகன், பாஹ்ய வஸ்து அனுமேயத்துவாதியான சௌத்ராந்திகன், விஜயானாத்மவாதியான யோகாச்சாரன், சர்வசூன்யவாதியான மாத்யமிகன், இந்த நாலு பட்சங்களுமே சரியானது அல்ல அப்படின்னுட்டு இந்த மூணு அதிகரணங்கள்னால எம்பெருமானார் சூத்திரகாரர் அற்புதமா சாதிச்சுட்டார். அஸ்மன் குரு பரம்பராயி நமஹா. இதுக்கு சர்வதா அனுபவத்தி அதிகரணம் அப்படின்னு பேருது.